ஓகே இப்போ போர்ட பாருங்க x axis y axis sin curve la plus 1 minus 1 inge poduvom na plus 1 minus 1 inge poda poran minus 1 plus 1 yes plus pi by 2 minus pi by 2 inge irukum but I am going to write like this appo this is pi by 2 and this is minus pi by 2 curve vandu y axis la valanju ponu right ரொம்ப பெண்ட் பண்ணாதீங்க இது y = x ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே இருக்கணும் ஓகே y = x ஸ்ட்ரைட் லைன் மாதிரியே இருக்கணும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து தான் இப்படி ஏறும் ஐ ஹேவ் drawn that line ஓகே this is the y = sin x நான் இப்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன்ல அந்த ஃபாஸ்ட் வந்து இப்ப எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஃபாஸ்டோட நான் வரையணும்னு வெச்சுக்கோ போடா வேலைய பார்த்துட்டு போய்டுவீங்க நீங்க மண்ணு ஓகேவா சோ ஆனா இப்போ உங்களால இந்த ஃபாஸ்டா கிராஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நான் என்ன ப்ராப்பர்ட்டி சொல்ல போறேன் ஓகே y equal to sine inverse of x this x in the x க்கு நம்ம எதுல இருந்து எது வரலயும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும்னா minus 1 ல இருந்து 1 வரலயும் தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும் minus 1 ல இருந்து 1 வரலயும் தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணனும் இந்த x இருக்க வேண்டிய இடத்துல இந்த x இருக்க வேண்டிய இடத்துல அப்ப 2 இந்த x இருக்க வேண்டிய 2 போட்டீங்கனா 10 போட்டீங்கனா 15 போட்டீங்கனா minus 2 போட்டீங்கனா இது மீனிங்லெஸ் மீனிங்லெஸ் ஆமாம் சைனுக்கு எப்போ டூ கிடைக்கும் வேல்யூ சைனுக்கு எப்போ ஒன்று கிடைக்கும்னு கேட்டால் அதுக்கான ஆன்சரை நீங்கள் சொல்லுவீங்க டூ எப்போ கிடைக்கும் த்ரீ எப்போ கிடைக்கும்னு கேட்டால் யூ கெனாட் ஆன்சர் தட் ஓகே தட் இஸ் மீனிங்லெஸ் தஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகே ஐ வாண்ட் ரைட் லைக் திஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் டூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஏன் ஒன் டூ டூக்கு நேராக ஐ கெனாட் ஃபைண்ட் திஸ் கர்வ் ஓகே and this is 1 and this is 1 by 2 இப்போ இதுக்கு நேரா இதுக்கு இது வந்து 1 by 2 னு வெச்சுக்கோங்க 1 by 2 னு வெச்சுக்கோங்க இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கும் ஆமா 1 by 2 க்கு நேரா கர்வ் இருக்கு இது இடிச்சா இங்க y ஓட வேல்யூ இங்க இருக்கும் அப்ப sin க்கு எப்பப்பா 1 by 2 வரும் sin க்கு 1 by 2 வந்து you will get in 30 டிகிரி ஆமா ரைட் 30 டிகிரி அப்போ இந்த இடத்துல pi by 6 இருக்கும் this is pi by 6 this will be pi by 6 அப்போ 1 by 2 க்கு நேரா கர்வ் இடிக்குது அப்போ 1 by 2 க்கு நேரா வேல்யூ இருக்கு because this 1 by 2 lies between this interval okay minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 2 இங்க இருக்கும் minus 1 by 2 க்கு நேரா என்ன வரும் minus pi by 6 வரும் because this is odd function right அப்ப அங்க என்ன நடக்குதோ அதனுடைய நெகட்டிவ் வேல்யூ இந்த இடத்துல நடந்துட்டே இருக்கும் yes but when you ask for the sin inverse of 5 sin inverse of 5 this is 1 2 3 4 5 sin inverse of 5 there is no curve adanal y oda value kandupidikka mudiyadhu so sin inverse of the numbers which is greater than 2 and which is less than minus 1 does not exist adha neenga therinjinga that is a value of the domain and the domain oda clarity kadachiduna idha na explain panna thevalla but I need to explain in this stage okay ipo innoru vishayam na mukkiyama oru property solla poran யூ லிசன் திஸ் சி இதே மாதிரியான விஷயத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா காசுக்கு நீங்களாகவே ட்ரை பண்ண போகிறீங்க காசுக்கு நீங்களாகவே ட்ரை பண்ண போகிறீங்க ஓகே லிசன் திஸ் கிராஃப் ஐ வில் புட் ஏ டேப்லர் காலம் லைக் திஸ் இதை இன்னும் கிராஃபிக்கலாக வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் பட் நான் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இது மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு ஃபங்க்ஷன் சைன் வெளியே இருக்குது இன்வர்ஸ் உள்ளார இருக்குது ஐ வில் புட் எ டேப்லர் காலம் ஃபார் எக்ஸ் ஃபஸ்ட் எக்ஸுக்கு டேப்லர் காலம் போடுறேன் அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு டேப்லர் காலம் போடுறேன் ஓகே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் தென் ஃபைனலி எனக்கு இவரை புரிஞ்சிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு யார இவரை இவர் என்னது இது சைன் எக்ஸை பார்த்துருக்கேன் இது சைனுக்கு பக்கத்தில் டூ எக்ஸ் பார்த்துருக்கேன் சைன் பக்கத்தில் த்ரீ எக்ஸ் பார்த்துருக்கேன் சைனுக்கு உள்ளார சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் காய்
அவர் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காக நான் ஒரு ஒரு யோசனைக்கு வரேன், ஒரு கற்பனைக்கு வரேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் டூ 1.5 மைனஸ் டூ மைனஸ் 1.5 மைனஸ் 1 மைனஸ் 1/√2 மைனஸ் 1/2 மைனஸ் √3/2 ஜீரோ சாரி √3/2 √3/2 அண்ட் திஸ் இஸ் 1/2 1/√2. நான் எதுவும் ஆர்டராக பேர் பண்ணிக்கிட்டு வரல, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக வேல்யூ போட்டு வரேன். 1 and 1.5 and 2. ஓகே ஓகே, ப்ளீஸ் லிசன். இதே மாதிரியான ஒர்க்கிங் ரூலு நான் இதை வந்து சாதாரணமாக போடல, இது ஒரு பெரிய கிளாரிட்டியை கொடுக்க போகுது. இதை வந்து உங்கள் புக்கில் சும்மா ஒரே ஒரு லைனாக கொடுத்துருக்காங்க, பட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் தட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்களாகவே கிரியேட் பண்ணலாம். ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஆல் தீஸ் வேல்யூஸ் இன் திஸ் ஃபங்க்ஷன் சைன் இன் வோர்ஸ் ஆஃப் எக்ஸ். பட் ஐ ஹாவ் எ நாலேஜ், இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல க்ளோஸ்ட் இன்டர்வல் மைனஸ் 1,1 மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். மிச்சம் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா அது வந்து ஒரு மீனிங்லெஸ், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போது நல்லா கவனி, இஃப் யூ புட் மைனஸ் 2 ஹியர், மைனஸ் 2 டஸ் நாட் லைஸ் பிட்வீன் திஸ் இன்டர்வல் அமரை, இந்த இன்டர்வல் குள்ளார இல்லை, திட் இஸ் நாட் இன் தி டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். So this does not exist. I cannot find the value, and I cannot find the value here also. I cannot find the value here also. I cannot idhukku pinadiya kandupidikka mudiyadhu, idhukku appuramum enala kandupidikka mudiyadhu. I will leave that. What is minus 1? Sine inverse of minus 1. When will you get value for minus 1? Sine inverse ku minus 1 endra answer eppa kadaikum? இதில் மைனஸ் 1 இதில் போடுங்க, அந்த மைனஸை வெளில எடுத்து வச்சுருங்க, மைனஸை வெளில எடுத்து வச்சிடுறேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்போ கிடைக்கும் அப்படின்னா π/2 கிடைக்கும். ஓகே, அப்போ மைனஸ் பை பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1 இஸ் -π/2. பாருங்களேன், மைனஸ் 1 நேராக இப்படி ஒரு கோடை வரைஞ்சா -π/2, அப்போது 1 நேராக கோடு வரைஞ்சா π/2, 1 நேராக கோடு வரைஞ்சா π/2, 1 நேராக கூட வரைஞ்சா π/2. ஓகே குட், அடுத்தது பாருங்க -1/2, அந்த மைனஸை வெளியே எடுத்து வச்சுருங்க. வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2, சின்ஸ் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன் ஐ கேன் பிக் அவுட் திஸ் மைனஸ், இந்த மைனஸை வெளியே எடுத்து வச்சிடலாம். அப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2, 1/√2 சைனுக்கு எப்போ கிடைக்கும், 45 டிகிரி, ரைட், தட் இஸ் π/4, அண்ட் திஸ் இஸ் -π/4. This is -π/4 and this will be +π/4. -π/4 and this is +π/4. Okay. அப்போ -1/√2 ன்றது எங்கே இருக்கும், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், இந்த -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்கும், டொமைனில் இருக்கும், இட்ஸ் அ வேல்யூ ஆஃப் எக்ஸ், வேல்யூ ஆஃப் எக்ஸில் இருக்கும். -1/2 மைனஸை வெளில எடுத்து வச்சிடலாம். 1/2 எப்போ வரும், 1/2 30 டிகிரியில் வரும், π/6, and if it is π/6 and this is +π/6, am I right, +π/6, இது எப்போ வரும், 60 டிகிரியில் வரும், -π/3 இஸ் 60 டிகிரி அண்ட் திஸ் இஸ் +π/3, சைன் 0 இஸ் 0. ஆமாம், இந்த இடம் ஒரு இடத்துல மட்டும்தான், எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ 0. இந்த இடத்துல எக்ஸோடைய வேல்யூ வந்து -1, ஒய்யோடைய வேல்யூ -π/2. This is the value of x, please listen, this is the value of x and this is the value of y, actually this is y. Okay, nalla clarity accounts vaanga. Okay, idellame kadichichu. So I know about this sine inverse of x, idellame enak puriyudhu. Ippa dhaan na idha purinjikiporen, nee yaaru nu enak imma neram theriyala, enak ippa purinjidum idhu. I am not going to substitute all these values here because you will not be defined, idhu not defined, I will come here. இப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டியதில் -π/2 போடணும். அப்போது சைன் ஆஃப் -π/2, ஹவ் வில் யூ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சைன் ஆஃப் -π/2? சைன் ஆஃப் -θ இஸ் -sin θ. வாட் இஸ் sin π/2? தட் இஸ் -1, ரைட். ஸோ திஸ் இஸ் -1.
ஓகே இப்போ இந்த minus 5 by 4 எட்டு வந்து இது உள்ளார சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படினா வரும்னா sin of minus 5 by 4 is minus sin pi by 4 and this is minus 1 by root 2 right so this is minus 1 by root 2 if you put this here you will get minus minus sin 30 degree sin 30 degree is 1 by 2 minus sin 60 degree is root 3 by 2 and this is 0 if you put 0 sin 0 is 0 right sin 0 is 0 and if you put pi by 3 there if you put pi by 3 there pi by 3 means what is that 60 degree sin 60 degree is root 3 divided by 2 you put pi by 6 pi by 6 there appo potta enna varudhu parunga you will get 1 by 2 idu 30 degree sin 30 degree is 1 by 2 and here you are getting 1 by root 2 and here you are getting 1 I don't know about this y equal to sin inverse of x enakku y equal to sin x na enna nu theriyum adinudaya nariya vishayam enakku theriyum y equal to sin inverse of x yum enakku theriyum y equal to sin inverse of x pathiyum theriyum just now we learned about that y equal to sin of sin inverse of x பத்தி தெரியாது எனக்கு இது graph வரையவும் தெரியாது இது இது இதுனுடைய graph பத்தி எனக்கு தெரியாது but what I am trying to say is கவுனிங்களா sin inverse of sin x please listen carefully நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் sin of sin inverse of x so this is the second property I am going to say sin வெளிய இருக்கு sin inverse of x உள்ளார இருக்கு இப்படி இருந்ததுனா இதுக்கு ஆன்சர் x ஏ வருது பாருங்கலாம் இங்க இங்க x க்கு என்ன வேல்யூ போட்டமோ அதே வேல்யூ வந்துச்சு இங்க என்ன போட்டமோ -1 எட்டு வந்து இங்க போட்டா அதே ஆன்சரே வந்துச்சு -1/2 இதில எட்டு போட்டா -1/2 ஏ வந்துச்சு -√3/2 போட்டா அதே வந்துச்சு இப்போ இது எல்லாமே என்னது all these are the value of x அப்போ sin inverse of sin x it seems to be very complicated ana adu x nu ezhudirunga ipo na podren paarenga -1 podina yes -1 eduthu ezhudir poren idhula podrathu dhaan enakku romba nondikittu irukku maari theriyudhu romba kashtama irukku idhu paakkathukku enakku bayama irukku or complicated ah irukku ana inge paarenga -1 eduthu potta -1 e answer -1/√2 potta -1/√2 e answer appo sin of sin inverse of x is x sin of sin inverse of x is x na innum nariya oru vishayatha solla poren இப்போ எப்பலாம் இது கரெக்ட் அப்படினா when the x belongs to the closed interval -1, 1 or -1 > x > 1 or modulus of x is > 1 இத மாதிரிலாம் இருக்கும்போது மட்டும் தான் இது x ஆ வரும் மிச்ச டைம்லலாம் it is not defined is not defined மத்த எல்லா வேல்யூக்கும் அதுக்கு வேல்யூவே கிடையாது அது டிஃபைன் பண்ண கூடாது ओके सो அப்ப இதுக்கு graph வரையா எப்படி சார் இருக்கும் இதுக்கு graph வரையறது தான் கஷ்டமா இருக்கும் நான் வரையி காட்டுறேன் பாருங்க இந்த graph வந்து உங்க book ல இல்ல பட் நீங்க GeoGebra ல போட்டு பாருங்க this is x axis and y axis x உடைய வேல்யூ வந்து -1 ல இருந்து +1 வரையில தான் நம்ம கொடுக்கணும் +1 வரையில தான் கொடுக்கணும் y உடைய வேல்யூ வந்து -5/2 ல இருந்து y equal to x கவுனியா நான் எப்படி வரையறேன்னு பாருங்க இதுக்கு மேல கர்வ வரைய கூடாது ஏன் இதுக்கு மேல கர்வ வரைய கூடாது x உடைய வேல்யூ -1 ல இருந்து +1 வரையில தான் வரணும் இந்த கர்வ வரையறதுக்கு பதில் அதாவது y equal to இந்த கர்வ வரையறதுக்கு பதில் நான் y equal to x வரையிறேன் because this is equal to x y equal to x a familiar curve this is -1 this is 1, 1 and this is -1, 1 yes this is the equation of a straight line adu straight line udi or segment adu sin of sin inverse of x vandu straight line nam expect pannirukave matom graph potu parunga so this is y equal to sin of sin inverse of x instead of using this complicated area you can use x y equal to x eppa use pananum -1 lende 1 varlin na use pananum அதுதான் முக்கியமான விஷயம் சோ x belongs to the closed interval -1, 1 என்ன சார் ஒரு பெரிய அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டீங்க இங்க sin இருக்கு சார் இங்க sin inverse இருக்கு சார் இத ரெண்டுத்தையும் அடிச்சிட்டு இங்க x னு எழுத வேண்டியதா சார் இதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய டேபிளர் காலம் போட்டு இவ்வளவு பெருசா एक्सप्लेन பண்ணுமா I will introduce another thing
இந்த சைனை இன்வர்ஸை எடுத்து வெளியே போட்டுக்கிறேன், வெளியே போட்டுக்கிறேன். அடுத்தது சைனை எடுத்து உள்ளார வைக்கிறேன். வாட் வில் பி திஸ் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை பற்றி எனக்கு புரிஞ்சிச்சு. இவரை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது, இவர்கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்குமா. இவரை அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகிருக்கும். என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸுக்கு ஒரு டேப்லெட் காலம் போடணும், சைன் எக்ஸுக்கு ஒரு டேப்லெட் காலம் போடணும், அதுக்கப்புறம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸுக்கு டேப்லெட் காலம் கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகே லிசன், இந்த எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணலாம், சைனோடைய டொமைன் என்னது, ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் த பிரின்சிபல் டொமைன், சைனோடைய உண்மையான டொமைன் என்னதுன்னா இட்ஸ் ரியல் ஸ்கேலில். அப்போது இங்கே மாதிரி மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரையும் போடக்கூடாது. தீஸ் ஆர் தி அண்டர்ஸ்டாண்டிங், ஓகேவா. இதனுடைய டொமைன் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு மேலே போட்டால் அது நாட் டிஃபைன் ஆகிடுது. ஆனால் இந்த இடத்துல சைனோடைய டொமைன் ரொம்ப ரொம்ப பெருசு, அது ரியல் நம்பர். அப்போ இந்த டேப்லெட் காலம் ரொம்ப பெருசாக இருக்க போது. வீல் சி அபவுட் திஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ, ஓகே. ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னா, சைன் வெளியே இருக்கணும், சைன் இன்வர்ஸ் இங்கே இருக்கணும், எக்ஸ் இங்கே எக்ஸ்னு ஆன்சர் வருது. இது எப்போல்லாம் இது ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஒன்னுலேருந்து ஒன்னுக்குள்ளார இருக்கும்போது மட்டும்தான் இது ட்ரூ. இதை தாண்டி அது வெளியே போச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. இதை அனலைஸ் பண்ணுங்கள். தீஸ் திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் இன் தி காஸ்ட் கர்வ் ஆல்சோ வில்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.